எதுக்கு இப்படி வேர்க்க வேர்க்க சமைச்சுக்கிட்டு? கிச்சன்ல ஒரு ஃபேன் மாட்ட சொன்னா யாரும் கேக்குறதே இல்ல. என்ன நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கான்? தெரியலக்கா, கொஞ்ச நேரமா ஒரு மார்க்கமாவே சுத்திட்டு இருக்கான். என்ன பாக்குறீங்க? என்ன ஆச்சு உனக்கு? ஆகாசத்துல ஏதாவது கனவு கோட்டை கட்டிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ ஏதாவது பிரச்சனையா? ஏன் சொன்னா தீர்த்து வச்சிருவியாக்கும். என்னன்னு சொன்னா தானே தெரியும். பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, உன் வேலைய பாரு. சரியான திமிர் புடிச்சவன். சரிடி விடு, கரிச்சு கொட்டாத. பேசாம சைக்கிளை வித்துடலாமா? இதை பத்த 100 ரூபா கூட தராது. ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. டேய், எங்கடா இருக்க? நான் இங்க வீட்டில் தானே இருக்கேன். சரவணா அண்ணே உனக்கு ஃபோன் பண்ணிச்சா? ஏன், உனக்கும் பண்ணிச்சா? ஆமாடா, ஃபோன் பண்ணியிருக்குது. ஆனால் என்னால் எடுக்க முடியல. நான் திருப்பி கூப்பிட்டேன், அண்ணன் ஃபோன் எடுக்கல. அது ஒரு பெரிய கதைண்ணே. சென்னையில் அண்ணன் ஹோட்டலுக்கு தங்க போச்சுல. என்னடா சொல்ற, 26,000? ஆமாண்ண, அண்ணன் ஷாக் ஆயிடுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத, மீதி பணத்தை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். என்கிட்ட ஒரு 5,000 ரூபாய் இருக்கு, இன்னும் 16,000 ரூபாய் வேணும். 16,000 ரூபாய் எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? அதான் தெரியலண்ணே. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்டையாவது கேட்கலான்னு இருக்கேன். சரிடா, நானும் ஏதாவது ட்ரை பண்ணுறேன். என்ன? சரிண்ணா.